கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஜனவரி மாதம் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான மாதம். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, ஜனவரி மாதம் நான் வந்து எங்கள் ஆச்சாரியர் வந்து பறக்கால மேடம், அவர் வந்து மைசூரில் இருக்கார், அவர் போய் பார்த்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்னன்னு தெரியல, 31ஆம் தேதி ரொம்ப மாதிரி ஒரு சிக்லி ஃபீலிங் இருந்தது. என்னால் எந்திரிக்கவே முடியல பெட்லேருந்து, கை கால்லாம் ஒரே குடைச்சல், என்ன பண்ண தெரியல. நான் வந்து கண்டிப்பாக போகலான்னு சொல்லி தான் அப்புறம் டிரைவர் குமார்கிட்ட, இல்லை குமார் எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாத மாதிரி இருக்குது, போயிட்டு ரொம்ப கஷ்டமாகிடும், என்னால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். காரில் ஒரிஜினல் பிளான் வந்து காரில் போய் ஆச்சாரியரை பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி பார்த்து மேல்கோட்டை பார்த்து முடிஞ்சால் உடுப்பியெல்லாம் போயிட்டு வரணுங்கிறது பிளான். ஆனால் என்னால் முடியல, ரொம்ப அன்றைக்கி அப்படி ஒரு உடம்பு உபாதை மாதிரி இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு 12:30 இருக்கும், சே வருஷம் பிறந்த ஆச்சாரியரை பார்க்காம, என்னுடைய சாமுண்டேஸ்வரி மேல்கோட்டை பெருமானையும் பார்க்காம அப்படி என்ன அப்படி சொல்லி டக்குன்னு ஃபோன் பண்ணேன். ஈவினிங் ஃப்ளைட் இருக்கான்னு கேட்டேன், ஃப்ளைட் இருக்குது நாங்கள் மைசூருக்கு, அவ்வளோதான் கிளம்பி போயிட்டேன். நான் எவ்வளோ நல்ல காரியம் பாருங்க, அடுத்த நாள் காத்தால் எழுந்திரிச்சா எந்த வழியும் இல்லை, அவ்வளோ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத மாதிரி இருந்த எனக்கு அங்கே போன உடனே சரியாயிடுச்சு. நேராக போய் ஆச்சாரியருடைய தரிசனம் பார்த்தேன். சாமுண்டேஸ்வரி கோயில் வந்து என்னால் இந்த தடவை எனக்கு கிடச்ச தரிசனம் வந்து மறக்க முடியாத ஒன்று. விடியகத்தால் 4:30 கோயிலுக்குள்ளே போயிட்டேன், யாருமே இல்லை கோயிலில், தரப்போட்டிருந்தது. ஆனால் 4:30ங்கிறதுனால கூட்டமே இல்லை, அதுவும் ஜனவரி 1ங்கிறதுனால எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு விஷயத்தில் எடுத்துட்டாங்க போல் இருக்குது. நானும் என் கூட வந்து பரத் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கால மடத்தில் வந்து ஆச்சாரியர் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறவர், அவரும் துணைக்கு வந்திருந்தார். போய் உட்காந்து பாலா கூட இருந்தாங்க, நாங்கள் 3 பேரும் உட்காந்து அப்படியே ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோம். திரை விலகியப்போ எவ்வளோ நேரம், 3/4 மணி நேரம் அம்பாள் அப்படியே பார்த்து பார்த்து ரசித்து, அதுக்கப்புறந்தான் 6 மணியானோட வர ஆரம்பிச்சது பாருங்கள் கூட்டம். நான் தப்பிச்சோன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். ரொம்ப நல்ல தரிசனமாச்சு, அற்புதமாகச்சு. அப்புறம் ஆச்சாரியரை பார்த்து மேல்கோட்டையே போயிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த இதே தை மாதத்தில் கடைசியில் ஆச்சாரியர் வந்து சென்னை வந்தார். வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், போய் பார்க்கணும். பாம்பேயில் இருந்தேன், அவர் வந்த அன்றைக்கி நான் மெட்ராஸில் இருக்கலை. ஸோ வந்த உடனே புஷ்பம்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பழமெல்லாம் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி போனேன். ஆச்சாரியர் உள்ளே வந்து, ஏன்னா எங்கள் ஆச்சாரியர் அப்படிங்கிறத வந்து நம்ம இஷ்டத்துக்கு பக்கத்துலலாம் போய் பேச முடியாது, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த கர்நாடகாவில் வந்து லேடிஸ் பக்கத்துலேயே போகக்கூடாது, தொடக்கூட கூடாது, பக்கத்தில் போகக்கூடாது, ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் நிற்க வைப்பாங்க, அது வந்து அதனுடைய சம்பிரதாயம். சரி, புஷ்ப பழம்லாம் கொடுத்துட்டு நான் ஓரத்தில் நின்றுட்டு இருந்தேன். அந்த திரை விலகின உடனே என்ன ஒரு ஆச்சரியம், எந்த பூவை நான் கொண்டு போயிருந்தேனோ, நான் வந்து வெள்ளத்தாமரையும் கொஞ்சம் பவளமல்லி துளசி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். கரெக்டாக என்னுடைய வெள்ளத்தாமரை வந்து ஐகிருவருடைய சிரசில் இருந்தது, பவளமல்லி அவருடைய இருதயத்து பக்கத்தில் இருந்தது, மற்றவங்க நிறைய பேர் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அந்த பூ எல்லாருதுமே நிறைய போட்டிருந்தாங்க. ஆனால் இது ரெண்டும் கரெக்டாக என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது, வேறு யாரும் அந்த மாதிரி புஷ்பம் கொண்டு வரல. ஸோ பகவானுக்கு எவ்வளோ கருணை பாரு, உன் புஷ்பத்தை நான் ஏற்றுக்கிறேன் பாரு அப்படின்னு அவர் சொல்கிறார் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா ஆச்சாரியரையும் பார்த்துட்டு, அவருக்கு 94 வயசுங்க, உண்மையிலேயே டாக்டர் ஸ்ரீவித்யா கூட திருத்தணியிலேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம கேபிடிவி மெம்பர் அவங்க, அவங்களால வர முடியல. இங்கே நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு கேபிடிவி மெம்பரை பற்றி சொல்லி ஆகணும். அவங்க பேர் வந்து விமலா, அவங்க வந்து விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தொல்லைங்கிறீங்க, டெய்லி ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பட்டு புடவை கொடுத்தே ஆகணும்னு ஒரே தொல்லை. நான் சொன்னேன், விளையாடாதீங்க, என்னங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள், என்கிட்ட நிறைய புடவை இருக்குங்க, எனக்கு புடவை வேண்டாங்க. இல்லை இல்லை, நான் உங்களுக்கு 10,000 ரூபா அனுப்புறோம். 10,000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய காசு. சரி, இல்லைங்க வேண்டாங்க வேண்டாங்க சொன்னால் அந்தம்மா கேட்கவே இல்லை. நான் உடனே நான் என்ன பண்ணேன், சரி நீங்கள் நாளை காத்தால உங்களுக்கு நீங்கள் என் பேங்க் அக்கௌண்ட் கேட்குறீங்க இல்லையா, நீங்கள் கிளம்பி நேராக பேங்க்குக்கு போங்க, நீங்கள் எந்த பேங்க்குக்கு போகிறீங்களோ போயிட்டு அந்த பேங்க்கில் இருந்து அந்த பேங்க் எம்ப்ளாயி எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே இந்த அம்மா வந்து, சரி சரி சரி, நான் நம்பர் தான் கொடுக்க போகிறேன்னு நினச்சி நேராக பேங்க்குக்கு போச்சு. அடுத்த நாள் காத்தல, அம்மா விமலா பேசுகிறேம்மா, பேங்க்குக்கு வந்துட்டேம்மா, பேங்க்கில் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆ பேசுகிறேன் பேசுகிறேன், கொடுங்க கொடுங்க அப்படின்னு பேங்க்கில் உங்கள் லைனில் வந்தேன். முதல்ல அந்த அம்மா அப்படியே பிடிச்சி அந்த அம்மா பேரில் ஒரு ஆர்டி ஆரம்பிங்க, கையில் காசு வச்சுருக்கு, வாங்கி அதுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அம்மாவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு தானே எதாவது வாங்கணும்னு சொன்னேன், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது மூச்சு, முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் பணத்தை போடுங்க அப்படின்னு.
அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில. சரி ஒன்று பண்ணுங்கள், 2000 ரூபாயை எனக்கு கொடுங்க, மீதி பணத்தை அதில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டைப் பண்ணி மீதி பணத்தில் அதை போட வச்சுட்டேன். அவங்க கொடுத்த அந்த பணத்தை கோமாதாவுக்கு அவங்க பேரில் நான் விருந்தாவனம் போகும்போது அதை கண்டிப்பாக அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணி கோமாதா பூஜையில் சேர்த்துடணுன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம விருந்தாவனம் போகிறதுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கேன், ஆனால் கண்ணமுடி கண்ணம் திறக்கிறதுக்குள்ள வந்துடுது. எனக்கே விளையாட்டாக இருக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் விருந்தாவனம் போக ஆரம்பித்து விளையாட்டு போல 13 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறேன், இப்போ தான் தவழ்ந்த குழந்த மாதிரி இருந்தது ரஜினிகா, இன்றைக்கி அவள் லாயராக இங்கே உட்காந்துருக்கா. ஸோ நாட்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அதனால் ஏதோ ஒன்றையும் நம்ம வந்து பகவான் விஷயத்தில் நல்லபடியாக செய்யணும். என்னை நம்பி எனக்காக இவ்வளோ அன்பு செலுத்துகிற ஒவ்வொருத்தரும் இந்த KPTV மூலிமா கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, பக்தி பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு. உண்மையிலே எனக்கூட அது தெரியாது, ஆனால் நான் உணர ஆரம்பித்தேன். சில விஷயங்கள் வந்து கேள்விக்கு வந்து பதில் இருக்காது, நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண தான் முடியும். ஒரு பாட்டு கேட்டால் நம்ம ஃபீல் பண்ணுறோம், அது எவ்வளோ அற்புதம், நம்ம ஹிருதயத்துக்குள்ளே போய் அந்த பாட்டு வந்து உட்காருது. ஒரு பாடலுடைய வரிகளாக இருக்கட்டும், அதோடைய இசையாக இருக்கட்டும், அதை வந்து நீ என்ன நினைக்கிறன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எவ்வளோ நல்லா இருக்குது, அது எப்படி நல்லா இருக்குது, அது எப்படி உனக்கு மனசுக்குள்ளே போச்சு அப்படின்லாம் ஒவ்வொன்றா கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. ஒரு பாட்டு அருமையாக இருக்குன்னா அதை நம்ம ரொம்ப அழகாக ரசிப்போம். அதே மாதிரி பக்தி பண்ணுறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா, உண்மையிலேயே வந்து மன நிம்மதி கிடைக்குது. எல்லாருமே ஆசைப்படுறது இது, பா ஒரு 10 நிமிஷமாக தான் நிம்மதியாக எங்கேயாவது இருக்கணும்ப்பா, நிம்மதியாக எங்கேயாவது போயிடணும், இதுங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும். நிம்மதி நிம்மதி நிம்மதின்னு தேடுறவங்களுக்கு தயவுசெய்து பக்தி பண்ணுங்கள். பக்தி பண்ணுறதுனா என்ன அதையும் சொல்கிறேன். பகவானுடைய நாமத்தை திரும்ப 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 ஜபிப்பது. நிறைய பேர் புஸ்தகம் வச்சுட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க, சில பேர் வந்து சாய்பாபா பேர் எழுதுவாங்க, சில பேர் என்னென்ன அவங்களுக்கு பிடிச்சதோ அந்த சுவாமி பேர் எழுதுவாங்க. பட் அதை எழுத 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 அவங்களுக்கே அறியாமல் அவங்க மனசுக்குள்ளே பக்தி வரும். எனக்கு எழுதுகிற பொறுமை இல்லை, அதனால் நான் எப்போவுமே ஜபிக்கிறது தான். நம்ம ஜபமணி மாலை வச்சுருக்கேன், தீட்சை வாங்கியிருக்கிறதுனால நான் வந்து ஜபமணி மாலையில் டெய்லி வந்து நான் சாண்ட் பண்ணுறேன். அப்படி சாண்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு ஆள் மினிமம் 16 ரவுண்டு வந்து, 16 ரவுண்டு தான் 108 × 16 ஒரு நாளைக்கு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறத சொல்ல 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 தான் நம்ம கர்மாக்கள் எல்லாம் அதை அப்போ இப்படியே அது வந்து ஒரு டிஃப்யூஸ் ஆகி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு அமையும். ஆனால் 16 எல்லா நாள்லையும் என்ன மாதிரி ஆளாலும் சொல்ல முடியாது. சில பேர் 100,000 சொல்கிறவங்களாம் இருக்காங்க. 100,000ங்கிறது வந்து 16 முறை ஜபித்தால் 25,000 முறை சுவாமி நாமாவை சொன்ன மாதிரி. ஆனால் சில பேர் என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்க 4 × 108 × 16 × 4 சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஏகாதசியில் உட்காந்து ஒரே நாள் 100,000 ஜபிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ என்னால் வந்து சம்டைம்ஸ் 8 சொல்ல முடியுது, 10 சொல்ல முடியுது. சில சமயம் நான் விருந்தாவனெலாம் போனேன்னா 16 கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். ஆனால் மெட்ராஸில் இருக்கும்போது 6 இல்லை 8 இவ்வளோ தான் முடியுது, இன்னும் கொஞ்சம் திருந்தணும், அந்த திருந்தர பாதையில் தான் போய்கிட்டுருக்கேன். ஒரு குழந்தை பிறக்கும் போது ஏன் சிரிச்சுக்கிட்டே பிறக்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே தானே பிறக்குது. ஏன் அழுதுகிட்டே பிறக்குது, இனிமேல் நம்ம வாழ்க்கையே அழுக தான் அப்படின்னு அதுக்கு தெரியும். அதனால தான் அழுதுகிட்டே பிறக்குது. ஆனால் அந்த அழுகையிலேருந்து மீளறதுக்கு விதியை மதியாக வெல்வதற்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம், நான் பக்தியை உணர்றதுக்கு காரணம் அந்த பகவானுடைய நாமாவை சத்சங்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டது தான். அதனால தான் எவ்வளோ துன்பம் எவ்வளோ துக்கம் எவ்வளோ உடம்பு உபாதை எவ்வளோ பிரச்சனை எது வந்தாலும் நான் சந்தோஷமாகவே இருக்கேன், கண்டென்ட்டாக இருக்கேன், ஒரு ஒரு மன நிறைவோடு இருக்கேன். அந்த மன நிறைவுக்கு காரணம் பணமோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோ என்னுடைய சொந்தங்களோ இல்லை, நான் பகவானை உணர ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கேன். இதே சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் என்னுடைய கிருஷ்ணத்தை வேண்டிக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.